வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ ரொம்ப நாள் ஆச்சுல மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலியமா ஒரு வேலைகள் வந்து பார்த்து, இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. மெட்ராஸோட ஹைகோர்ட் இருக்குல்ல, அதுல நிறைய வேரியஸான பெஞ்ச் கோர்ட் இருக்கு, அதாவது அதோட பிரான்ச் கோர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்னைக்கு அந்த பெஞ்ச் கோர்ட் மூலியமா தான் நமக்கான வேலைகள் வந்திருக்கு. ஒரு மூன்று விதமான பணிகள் தான். மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வந்து தராங்க. டென்த் முடிச்சவங்க, டுவெல்த் முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைகளுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான அபிஷியல் டீடெயிலாக வந்து என்ன அப்படின்றமே சொல்றேன். இந்த வீடியோக்கு இந்த வேலைகளுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கம்லயே நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்மளோட அபிஷியல் வெப்சைட் குள்ளயே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகே, இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். குரூப்ஸ் வந்து குரூப் பி, ரெண்டு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல அங்கே தாங்க. இதுக்கான டேட் வந்து இஷ்யூ வந்து பண்ணியிருக்காங்க, 24/3/2024 விட்டுருக்கு. ஸோ ஹைகோர்ட் அப்படின்ற போது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மேக்ஸிமம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் தான் வரும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளே வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலைவாய்ப்பு தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ஸ்டெனோகிராஃபராக இருக்கட்டும், அண்ட் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குரூப் சி பதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் கிளர்க்கு, டைபிஸ்ட், டிரைவர், எம்டிஎஸ் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல விதமான பதவிகளை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஓகே, ஸோ ஜாப் லொகேஷன் வந்து எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. என்ன ப்ரோ பாண்டிச்சேரின்னு சொல்றீங்கன்னா, ஆமா, ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் கோர்ட் நிறைய இடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு மதுரையிலுமே இருக்கு, அதோட ஒரு பெஞ்ச் கோர்ட் தான் பாண்டிச்சேரியிலுமே இருக்கு. ஸோ ஜாப் லொகேஷன் பாண்டிச்சேரி தான். முக்கியமாக பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட் தான். அங்கெல்லாம் வேலை கிடைச்சா, அதுவும் பிளஸ் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சா செம்ம ஹாப்பியா இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 3 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ட்ல கூட இங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றமே கிடைச்சிடும். அதே மணிக்கு இதுக்கான கடைசி தேதி 23/4/2024 வரைக்கும் டைம் இருக்கு, அதாவது அடுத்த மாசம் ஏப்ரல் வந்து அன்னைக்கு சாயங்காலம் 5:45 வரைக்கும் டைம் வந்திருக்கு. அதுக்குள்ள நீங்க ஆஃப்லைன்ல அந்த தபால் மூலயமா விண்ணப்பிப்போம்ல, சேம் மெத்தட் தான். முக்கியமா அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து தமிழ்நாடு தான், இந்தியன் சிட்டிசன் தான். ஸோ அப்போ நம்மளுமே இந்த வேலைகளுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிடலாம். ஸோ என்னென்னதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதே மணிக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துருக்கு, தகுதிகள்லாம் இருக்க போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டென்த் முடிச்சவங்க, டுவெல்த் முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதே மணிக்கு இதுக்கான ஏஜ் லிமிட்ங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி அதுக்கப்புறம் எஸ்டி கேண்டிஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது போக 2 வருஷம் சேர்த்து அதிகபட்சமாக 37 வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லை அதே மணிக்கு நீங்கள் எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் அதுக்கப்புறம் பிசிஎம் முஸ்லீம்ஸ் கேட்டகரிக்கு சொல்ல வரீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 33 வயசு ப்ளஸ் 2 வருஷம் ஆட் பண்ணி 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 37-38 வயசு வரைக்கும் தாராளமாக அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதனால் நிறையா பேர் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா நிறையா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான சேலரி. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் வேலைகளை பொறுத்த வரைக்கும் 35,000 லெவல் 6 வந்து தராங்க. இதில் ரொம்ப அதிகபட்சம் ஐ மீன் கீழேருந்து வேலை ஆரம்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் தான், ஜென்ரல் கேட்டகரியில் வந்து விட்டுருக்காங்க. இதுவுமே குரூப் சி போஸ்ட் தான். இதுக்கே 18,000 ரூபா லெவல் 1 கேட்டகரியில் உங்களுக்கான சம்பளம் வந்து தரப்படுது. ஓகே, இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு. மொத்தம் 7 விதமான வேலைவாய்ப்பு, அதுக்கான சம்பளம் என்ன, இது வந்து வெறும் சம்பளம் மட்டும்தான். சம்பளம் போக உங்களுக்கான சேலரி, அதாவது வந்து அகவிலைப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அகவிலைப்படி அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா தான் இருக்கும். அதை பற்றி கவலையப்பட வேணாம், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படின்றனால. ஸோ வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், முடிச்சவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட். ஸோ ஸ்கில் டெஸ்ட் எல்லாருக்குமே இருக்குமா கேட்டால் கிடையாது. உதாரணத்துக்கு எம்டிஎஸ் வேலைக்கெலாம் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. யார் யாருக்கு இருக்கும்னா டிரைவர் வேலைகளுக்கு, டைப்பிஸ்ட் வேலைகளுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டென்னோ. என்ன ஸ்கில் டெஸ்ட் வைப்பானா, டிரைவர்னா நீங்கள் வந்து டிரைவிங் வந்து நல்லா பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு வந்து ஒரு டிரைவிங் செக் வந்து பண்ணுவாங்க. டைப்பிஸ்ட்னா டைப்பிங் வந்து நல்லா பண்ணுவீங்கன்னா சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்கில் டெஸ்ட். ஸோ அதனால் வந்து எம்டிஎஸ் ஜூனியர் கிளர்க்கு இந்த வேலைகளுக்குலாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூனியர் கிளர்க் ப்ளஸ் வந்து எம்டிஎஸ் இந்த ரெண்டு வேலைகளுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்குமே ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்கா ப்ரோ கேட்டீங்கன்னா இருக்குது. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்றமே வந்து சொல்கிறேன். நீங்கள் அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் இத
ஏடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் எம்பிசி ஓபிசி பிடி பிசிஎம் இபிசி இதில் வரக்கூடிய பசங்களாக இருக்கீங்க ஆண்களுக்கு மட்டும்தான். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 750 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபீஸ் இல்லை, நீங்கள் வந்து ஆல் கம்பெனியில் வரக்கூடிய உமனாக இருக்கீங்க, இல்லை எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் பிடபிள்யூ பிடி ஐ மீன் வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் இருப்பேன் அவங்களா இருக்கீங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா கூட ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் நார்மலாகவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸாமுமே நீங்கள் ரிட்டர்ன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு தான், நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். ஒன்ஸ் நீங்கள் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவாக சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செம்மையான வேலைவாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே இந்த வேலை வாய்ப்புகளுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிலாம் இருக்குது. அதே மணிக்கு போஸ்ட் வைஸ் வந்து ஃபீஸ் வந்து கூடுதுங்க, அதேமாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த டிரைவர் எம்டிஎஸ் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா 500 ரூபா தான் ஃபீஸு, அது இல்லாமல் டிகிரி பேஸ்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா 750 ரூபா ஃபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டணும் அப்படின்னா டிடி எடுத்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படியுமே நான் வந்து சொல்கிறேன், எந்த கவர்மெண்ட் பேங்க் வேணா இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு நான் டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க எந்த பேரில் டிடி எடுக்கணும்னு கேட்பாங்க. இங்கே ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்குல்ல, இந்த நேமில் நான் டிடி வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ அவங்க அதை ஃபில் பண்ணி ஒரு சலான் பண்ணி தருவாங்க. அதை வந்து நம்ம 500 ரூபா அப்படின்றத ஃபீஸ் வந்து கட்டிட்டோம்னா அதை கட்டினதுக்கான டிடிக்கான ரிசிப்ட் வந்து தருவாங்க. அந்த ரிசிப்டை வச்சு தான் நம்ம வந்து தபாலில் அனுப்பணும், ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் கேட்பீங்க, சிம்பிள் தாங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடியது வந்து ஆஃப்லைனில் தான், அதாவது தபால் மூலமாக தான். ஸோ அப்போ தபால் மூலமாக அனுப்பும்போது எனக்கு ஒரு போஸ்ட் போடுறதுக்கு அட்ரஸ் வேணும் கேட்பீங்களா, இதுதாங்க அந்த அட்ரஸ், இந்த ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்ரஸ் எடுத்து பார்த்தீங்களா, இதுதான் அந்த அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் வரக்கூடிய 24ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போஸ்ட் வந்து சென்ட் வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபோன் சென்ட் பண்ணும்போது இதுதான் வந்து போஸ்ட் கவர் அப்படின்னா, ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸ் எழுதுறணும், டூவில் வந்து இந்த அட்ரஸ் எழுதுறணும், மேலே இருக்கக்கூடிய கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறோம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்ட்டு என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு போட்டு ஜூனியர் கிளர்க்கு எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியோட நேமை மறக்காமல் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இதேமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 23 ஏப்ரல் அன்னைக்கு சாயங்காலம் 5:45 எங்களுக்கு போஸ்ட் வந்து வந்திருக்கணும். அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ கொரியரோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா எதில் வேணாலுமே நீங்கள் அனுப்பியிருக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு ரிஜிஸ்டர் போஸ்ட் இருக்குல்ல, அதிலே சென்ட் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு ஈஸியாக தான் வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பிடிஎஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, அது தெரியும், கிளிக்கர் சொல்லிட்டுமே டச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வந்து ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணினா ரெக்யர்ட் லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அந்த மணி செகண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இது ரெடியூஸ் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் நமக்கு வந்து கிளிக் மீ டு கெட் லிங்க் தெரிஞ்சு பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஹைகோர்ட் மெட்ராஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க. ஸோ அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அது போக பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்கள அவங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட வேண்டாம், எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன இதில் வந்து உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை வந்து ஒட்டிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பின் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஒட்டிருக்கணும். சில பேர் ஸ்டேபிள் பண்ணுவாங்களா, ஸ்டேபிள்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஒட்டிருக்கணும், கம் வச்சு நீங்கள் வந்து ஒட்டிருக்கணும். ஸோ மறந்துடாதீங்க, சைன்லாம் போட வேணாம், வெறும் ஒட்ட மட்டும் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பதவி அப்படின்றத பார்த்து டிக் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியை பார்த்துட்டு டிக் வந்து பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம கேபிட்டல் எழுதிடுங்க, நேட்டிவ் ஊர் வந்து எது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால், மகி என்ன இந்த மாதிரிலாம் வந்துருக்குல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு அப்படின்றமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு அப்படின்றமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, ஜென்டரு, பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை டிசேபிலிட்டிஸாக இருக்கீங்கன்னா அதோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைப்பிங் தெரியுமா, என்ன கிளாஸ் வந்து முடிச்சிருங்க, எந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, 8th மேக்ஸிமம் நமக்கு மார்க்லாம் தெரியாது, பட் ஆனால் மீடியம் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனால் தெரியுமில்ல, அதை மட்டும் நீங்கள் வந்து போட்டுருங்க. டைப் ரைட்டிங் வந்து எந்த லெவலில் வந்து தெரியும், என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிடி நீங்கள் ஃபீஸ் கட்டும்போது அந்த டிடி இருக்கும்ல, டிடியோட நம்பர் என்ன, டிடி டேட் வந்து என்ன, எந்த பேங்க்கு, எந்த இடத்துல நீங்கள் வந்து கட்டினீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க.
பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள், ஐ மீன் உங்கள் அட்ரஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த சர்டிஃபிகேட் கூட என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக உட 10th 12th கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை வந்து கொடுத்துருங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஐ மீன் இந்த டைப்பிங் ஸ்டென்னோ வந்துச்சுன்னா அதையுமே வந்து கொடுத்துக்கலாம். உங்கள் சாதி சான்றிதழ் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் நேட்டிவ், உங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு தெரியப்படுத்துறது உங்கள் ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்கும்ல அந்த ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிற மட்டும் கொடுத்தா போதும். அது மாதிரி ஃபயர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கான சர்டிஃபிகேட், டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், டிசேபிலிட்டிஸ் அதுக்கான சர்டிஃபிகேட், விடோவா இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை இது கூட அட்டாச் பண்ணி தபால் வந்து போஸ்ட்டில் வந்து அனுப்பியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் அதுக்கான விஷயங்கள். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை. அதே மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேட் வந்து கொடுத்துருந்தாங்களே, புதுச்சேரி அதுக்கப்புறம் காரைக்கால், இங்கே வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி போட வேணாம், காரைக்கால் அப்படின்னு சொல்லிங்கன்னா நாகப்பட்டினத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து காரைக்கால் வரும். ஸோ இதுவுமே தமிழ்நாடு தான், ஸோ பார்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து வரும். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுற எல்லா பேருமே காரைக்கால் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எழுத தேவை கிடையாது. அந்த இடத்த மட்டும் நான் ஒரு சின்ன மிஸ்டேக்காக சொல்லிட்டேன், அந்த மிஸ்டேக்குமே நான் சொல்லிட்டேன், பார்த்து அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையுமே அட்டாச் வந்து பண்ணிடுங்க.